சக்சஸ்ஃபுல்லி ஹாப்பிலி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டச் வுட். ஸோ இன்னைக்கு வந்து டேட் வந்து 20 நவம்பர். ஸோ இன்னைக்கு வந்து 2-3 விசேஷம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒன்று கண்டிப்பாக ஆனிவர்சரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம புது வண்டிக்கு இன்னைக்கு தான் பூஜை போட போகிறோம். முந்தானேக்கு தான் வண்டி வந்துச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரே மழை இருட்டிடுச்சு, அதனால் அன்றைக்கி விட்டுட்டோம். மார்னிங் டைமில் பூஜை போட்டால் நல்லாயிருக்கும். நேற்று ஃப்ரைடே இருந்துச்சு, நேற்று ஒரு மாதிரி க்ளவுடியாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு போனாக்கா நமக்கு 2-in-1 இல்லைங்களா, கல்யாணம் திருமண நாளில் வந்து நம்ம வந்து கோவில் போகிற மாதிரியும் இருக்கும், இன்றைக்கி நம்ம பூஜை போட்ட மாதிரியும் இருக்கும். அப்புறம் நாங்கள் போகிற கோவில் வந்து நமக்கு கல்யாணம், அதாவது எங்களுக்கு கல்யாணம் ஆன கோவில், ஓகேங்களா, அங்கே தான் போகிறோம். ஸோ அப்புறம் இதில் இன்னொரு விசேஷமும் இருக்குது, நான் சொல்கிறேன், கோவில் போய் சொல்கிறேன். ஃபேஸெல்லாம் குங்குமமாக இருக்குது. ஸோ காலையிலேருந்து குளிச்சுட்டு விளக்கு வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாக போயிட்டு வந்து கிளம்பணும். இன்றைக்கி ஈவினிங் வந்து இன்னொரு, இன்றைக்கி ஃபுல் டே ஒரு ரொம்ப பெரிய நாளாக இருக்க போது. லஞ்சுக்கு வேறு நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஃபுல்லாக நிறைய இன்றைக்கி வந்து வேலைகள் இருக்குது. இப்போ கரெக்டாக மணி 8:30. சாம்பார், உருளைக்கிழங்கு பொடி, மாஸ் தோசை, இன்றைக்கி இதெல்லாம் மசால் தோசை காம்பினேஷனில் வச்சு டிஃபன் இன்றைக்கி நமக்கு. சாம்பார் நேற்று வச்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 8:30 போச்சு. 9 மணிக்குள்ளே கிளம்புறோம், மேக்ஸ் 9:00 கிளம்பிடணும். ஸோ நம்ம கார் பூஜைக்கு அப்பாவும் வந்துட்டு இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க இன்னொரு 5-10 நிமிஷத்துக்குள்ள. இன்னொரு விசேஷம் சொன்னேன் இல்லைங்களா, என்ன ஸ்பெஷல்னு. ஸோ இன்னும் 2 இருக்கு. என்னன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆன கோவிலில் தான் நாங்கள் போய் பூஜை போட போகிறோம்னு சொன்னேன் இல்லைங்களா. இன்னைக்கு அத்தர்வ விஹால வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவில் போகிறாங்க. ஸோ அது ஒரு விசேஷம். நாங்களே கல்யாணம் ஆகிட்டப்புறம் அந்த கோவில் போனதில்லை, இன்னைக்கு தான் போக போகிறோம். 16 வருஷம் பொறுத்து கார் பூஜை போடுறதுக்கு. ஸோ இன்னைக்கு 2-in-1 அமைஞ்சிருச்சு. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வாங்கியிருக்கிற கார் வந்து ஆனிவர்சரி எடிஷன் ஸ்பெஷல். ஸோ நாங்கள் புக் பண்ண கார் தான் 1 இயர் ஆகி போச்சு. அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொங்கலில் புக் பண்ணது, கிறிஸ்மஸ் அப்போ வந்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட லேட் ஆகிருக்கும். ஸோ எங்களுக்கு ஒரு மாதம் முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு லிமிட்டெட் எடிஷன் வந்து அவங்க வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிடச்சிரும், அதாவது 1 மந்த்துக்குள்ளே கிடச்சிரும். இது வந்து ரொம்ப லிமிட்டெட் எடிஷன் தான், அதாவது ஒரு ஷோரூமுக்கு 4-5 பீஸ் தான் கொடுப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி நாங்கள் ஓகே சொல்லிட்டோம். ஹஸ்பண்ட் சொல்லுங்க, சோப்பு டப்பா 4-5 மாடல் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதுக்கு வந்து கூட நாங்கள் காசு கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. சரி ஓகே, அந்த ஸ்டோரி எல்லாம் பேச வேணாம். பட் நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது வந்து ஆனிவர்சரி எடிஷன். இந்த கியா மோட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி எடிஷன் ஸ்பெஷல் இது. ஸோ நம்ம ஆனிவர்சரிக்கு கல்யாணம் ஆன கோவிலில் போயிட்டு நம்ம பூஜை போட போகிறோம். ஸோ அப்பா மட்டும் தான் நம்ம கூட வராங்க பூஜைக்கு, அம்மா ரெடியாக இல்லை, அப்பா ரெடியாக இருந்தாங்க. வெட்டிங் ஆனிவர்சரி பூஜை முடிஞ்சிச்சு, இப்போ அடுத்தது கார் பூஜை. கரெக்டாக 16 வருஷம் அப்புறம் இன்றைக்கி தான் இந்த கோவிலுக்கே வரும். இங்கே தான் எங்கள் கல்யாணம் ஆச்சு, இந்த கோவிலில் தான், இந்த மண்டபத்தில் தான் எங்கள் கல்யாணம் ஆச்சு.
கிளாஸ் சூப்பர்ப் பா. அவ்வளோ அழகா வந்து பூஜை நடந்தது, எங்க தரிசனம் நடந்தது. போகும்போது கோவில் காலியா இருந்துச்சு, ரொம்ப நிம்மதியா நின்று நிதானமா உட்கார்ந்து பூஜை பண்ணோம். கோவில் அவ்வளவு நல்லா, மெயின் நம் எங்க கல்யாணம் ஆன கோவில் மண்டபம் எல்லாமே போயிட்டு பார்த்து இன்னொரு வாட்டி போயிட்டு விசிட் பண்ணி நல்லா சூப்பரா பூஜை பண்ணிட்டு வந்திருக்கோம். அது இல்லாம க்ரௌடே கிடையாது, நாங்க மட்டும் தான் இருந்தோம், ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க. ஸோ முக்கியமா மழை பெய்யல, வெதரும் நல்லா கிளியரா இருக்கு. அப்பா சொல்றாங்க தேங்காவும் நல்லா ரவுண்டா உடைஞ்சிருக்கு. வர வழியில அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை டிராப் பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்துட்டு அம்மா காரை இன்னும் பாக்கல. ஸோ பார்த்துட்டு வந்தாச்சு. நேத்து கூட போயிருக்கலாம், முந்தா நேத்துன கார் வந்துச்சு, முந்தா நேத்து நைட் ஆகி போச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ நேத்து வந்து கார்த்திகை தீபம், ஸோ ரொம்ப க்ரௌடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா இன்னைக்கு ஆனிவர்சரினால நம்ம இன்னைக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப நல்லாச்சு. சக்சஸ்ஃபுல், நல்ல பூஜை அக்கம்ப்ளிஷ்டு. ஸோ நானும் ஹஸ்பண்ட் இன்னும் சாப்பிடல, இனிமே தான் டிஃபன் சாப்பிடணும். விஹானுக்கு 10 மணிக்கு கிளாஸ் இருக்கு, அவன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ உடனே கிளம்பணும், ஒரு 1 ஹவர்க்கு எல்லாம் கிளம்பணும். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு லஞ்சுக்கு போறோம், ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்கள புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு புது துணி அப்படியே நான் ஹஸ்பண்டுக்கு ஒரு டிஷர்ட் நான் கிஃப்ட் பண்ணியிருந்தேன், அதுதான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு குட்டி சின்ன ஷாப்பிங் ஹால், அமேசான் ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ விண்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜாக்கெட், எங்கிட்ட ஸ்வெட்டர் ஜாக்கெட்டே கிடையாது, இருக்கிற ஸ்வெட்டரும் நான் வந்து டொனேட் பண்ணிட்டேன். ஏன்னா அதை நான் போடுறதே இல்லை, அட்லீஸ்ட் இன்னொருத்தருக்கு நான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஜாக்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா யூஸ் பண்ணலாம், நம்ம எந்த சீசனுக்கு தான் யூஸ் பண்ணலாம். இப்போ இருக்கிற வெதருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை, ட்ராவலிங் எல்லாம் வேற கொஞ்சம் இருக்கு. ஸோ இது வந்து பின்னாடி இப்படி ஹூட் இருக்கு பாருங்க, ஸோ ஹூட் இருக்கு. இது வந்து நல்லாவே ரொம்ப வார்மா ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வெட்டர் நம்ம போட வேணாம், கொஞ்சம் ஸ்டைலாக கொஞ்சம் கூல் கேஷுவலாக இருக்கணும்னா இப்படி போட்டுக்கலாம். இது வந்து கீழே ஜிப்பும் இருக்குது, ஸோ ஃபுல்லாக நான் ஜிப் பண்ணிக்கலாம், நான் ஜிப்பெல்லாம் போட மாட்டேன். இங்கே வந்து உங்களுக்கு 2 லூப் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப நல்லா காம்பேக்டாக பேக்டாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்குது. பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது, கிரே இருக்குது, இதுலேயே ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பர்பிள் மரூனிஷ் பர்பிள்னு, இது பார்த்துட்டு ரெண்டு பசங்களும் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கும் வேணும்னு. எனக்கு தெரிஞ்சு இது ஜென்ஸ் கூட போடலாம், ஆனால் பசங்க இல்லை இது லேடிஸ்க்கு தானே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது யூனிசெக்ஸ் பாருங்க, ரெண்டு ஜென்ஸ் கூட போடலாம், தப்பு இல்லை, நல்லா இருக்கு. ஸோ அமேசான்ல 26-28 நவம்பருக்கு மெகா ஃபேஷன் டே சேல் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்க. நம்ம பார்த்துருக்கிற எல்லா ஐட்டம்ஸ், இனிமேல் பார்க்க போகிற எல்லா ஐட்டம்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, லிங்க்ஸோட சேர்த்து தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். இன்னும் நிறைய ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த விண்டர் ஜாக்கெட், இந்த ஜாக்கெட் வந்து நான் 2 பீஸாக வாங்கியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு வாங்கிட்டேனுக்காக தான் வாங்கினேன். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு லுக் அண்ட் ஃபீல், இதோட கம்ஃபர்ட் வார்ம்த் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இது பாருங்கள் உள்ளே இப்படி இருக்குது, பாக்கெட்ஸ் இருக்குது சைடில். நான் இன்னொரு பீஸ் வாங்கியிருக்கேன் என் கசினுக்கு. ஸோ அதை வாங்கி கிஃப்டும் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டு சேம் டு சேம் கலர் வந்து நான் 2 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு விஹான் வந்து ஒரு இது சொல்லி கொடுத்தான், இப்படி கை இப்படி வச்சுக்கணுமா, ஓகேவா, இப்படி கை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி வச்சுக்கோங்க, நல்லா இந்த 2 ஃபிங்கர்ஸை பேரலலாக வச்சுட்டு இந்த கேப்பில் நம்ம இப்படி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது இந்த ஃபிங்கர் வந்து அதுவா இப்படி மூவ் ஆகுமா, மூவ்ரா இப்படி. ஸோ இந்த கேப், இந்த 2 ஃபிங்கருக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கணும். ஸோ இதை ஒன்று சைக்காலஜி, பட் கண்டிப்பாக மூவ் ஆகுது, மூவ் ஆகிற மாதிரி தெரியல, நிஜமாகவே மூவ் ஆகுது, 2 ஃபிங்கர் இப்படின்னு க்ளோஸாக வருது, ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஒரு நான் பேடட் நான் வயர்டு காட்டன், ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 2 லேயர் கொடுத்துருக்கு. இது வந்து டிஷர்ட் ப்ரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது அவ்வளோ சைஸஸில் அவைலபிளாக இருக்குனாக்கா கண்டிப்பாக உங்கள் சைஸில் அவைலபிளாக இருக்கும். சில டைமில் நமக்கு பிடிக்கும், பட் சைஸஸில் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் பக்கிள்ஸ் கொடுத்துருக்கு. இதில் மெயின் வந்து என்னென்னா உங்களுக்கு கவரேஜ், ஸோ ஃபுல் ஹை நெக்காக இருக்கும் உங்களுக்கு, இங்கேயும் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. கலர்ஸும் இதில் இருக்கு போல். ஸோ இதில் வந்து நான் டார்க் கிரே கலர் வாங்கியிருக்கேன். அப்புறம் வேறு என்ன, டவ் ஷாம்பு வாங்கியிருக்கேன். ஷாம்பூவில் நான் டவ் நிறைய யூஸ் பண்ணுவேன். இது வந்து பசங்களுக்கு வாங்கியிருக்கேன், ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கு. இது வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து இது வந்து நான் போன ஷாப்பிங் ஹாலில் உங்களுக்கு காட்டியிருந்தேன், இதை பற்றி சொல்லணும்னு சொல்லி. ஸோ இது வந்து நேச்சுரல் பியூர் பெட்ரோலியம், ஒரிஜினல் பெட்ரோலியம் ஜெல்லி வேஸ்லீன்லேருந்து. நம்மக்கிட்ட கிடைக்கிறது வந்து ஒயிட் கலராக இருக்கும்,
இது பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலராக இருக்கும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நார்மல் இது நான் லிப்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவேன், நிறைய லிப்ஸ்க்கு. அது இல்லாமல் நீங்கள் கைக்கு தடவிக்கலாம். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் இந்த இதெல்லாம் வெடிப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வின்டர் ரொம்ப ரொம்ப மொக்கையான சீசன் என் ஸ்கின்னுக்கு. ஸோ இது வந்து நான் ஆஸ் அ பாடி லோஷன் நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம பூசிக்கலாம். சில டைமில் நான் ஃபேஸுக்கும் பூசிப்பேன். பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வருஷம் முழுக்க எனக்கு இது நான் யூஸ் பண்ணுவேன் லிப்ஸுக்கு. அப்புறம் இன்னொன்று எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இது ரொம்ப நேரம் நம்ம ஸ்கின்ல தங்கும், அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. என்ன தான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் லோஷன் நம்ம நல்ல நல்ல பிராண்டு தடவுனாக்கா கூட அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் பீரியட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்கின் வந்து உறிஞ்சிரும், ட்ரை ஆகிடும். இது வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா அதாவது கொஞ்சம் நல்லாவே ரொம்ப நேரம் தங்கும் ஸ்கின்ல. ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து இதில் எந்த விதமான கலர் ஸ்மெல்லு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகே, அதாவது ஒரு பிளாண்டாக இருக்கும், அது எனக்கு பிடிக்கும். இது வந்து வேஸ்லினோட பிராண்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு வரேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லி உங்கள் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறேன், அவ்வளோதான். இதுவும் அப்பாவுக்கு வாங்கினது ஒரு பேண்ட்டு. இது வந்து நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுள். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பேண்ட் இருக்குது, அது இந்த மெட்டீரியலில் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஏன்னாக்கா இதில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு ஃபார்மல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபார்மல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், செமி ஃபார்மல்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைஜாமா ஸ்டைலில் ஒரு பேண்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, ரொம்ப இதில் பாக்கெட்டும் இருக்குது பாருங்கள், ரொம்ப தாராளம், எல்லா சைஸஸ்லையும் இருக்குது. இது வந்து ட்ராக் பேண்ட்டு பைஜாமா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணால் ஒரு பேண்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்பாவே வந்திருக்காங்க, அப்பாவுக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. இது வந்து இது வரை ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க தானே? இது ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது நெயில் பாலிஷ், நெயில் பெயிண்ட் பாட்டில். இது வந்து ஒரு ஸ்பெஷல் நெயில் பெயிண்ட், நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். ஜெல் நெயில் பெயிண்ட், ரொம்ப நேரம் ஜெல், அதாவது கொஞ்சம் பெயிண்ட் மாதிரி இருக்கும் போல், ரொம்ப நேரம் தங்கும், ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங் ஆகும். எனக்கு வந்து நெயில் பெயிண்ட்னு இருக்கும்போது இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பாட்டில்ஸ் இதே கலரில் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா. எனக்கு ஆஷ், சில்வர் இந்த மாதிரி கலர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிரே ஷேட்ஸில் ரொம்ப பிடிக்கும், அதில் கிளிட்டர் இருந்தாலும் பிடிக்கும். சேர்ந்த மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா, டெய்லி கை தண்ணி படுது, ஸோ வேலை பார்க்கும்போது பீல் ஆகிடும், ஒரு நாள் கூட தங்காது. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங். இந்த ஜெல் நெயில் பெயிண்ட், நெயில் பாலிஷ் பார்த்துட்டு இருக்கும் போது வாங்கணும்னு சொல்லி ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி, நம்ம சின்ன பாட்டில், குட்டி பாட்டில், கம்மி விலை இல்லைன்னு பார்க்கும்போது இதுதான் எனக்கு இது இது பிராண்ட் என்னன்னு தெரியல. இன்னும் நிறைய கூட பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய காஸ்ட்லி காஸ்ட்லி இருக்குது, பெரிய பெரிய பாட்டில்ஸும் இருக்குது. ஸோ நான் இது நாமினலாக இருக்கே, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாம். நான் ஒயிட் கலரில் வாங்கியிருக்கேன், நீங்கள் உங்கள் பிடிச்ச கலரில் வாங்கிக்கலாம். இன்னும் நிறைய கலர்ஸ், நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ளஸ் நம்ம பார்த்துருக்குற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். மணிங்கிறது தெரியுதா தெரியல, மணி 12 ஆச்சு. ஸோ கிளம்பிட்டோம், லஞ்சுக்கு போகிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியாது. சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க முடிஞ்ச எடுக்கிறோம். வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த இது வந்து அம்மா பர்த்டேயில் போட்டது, அன்றைக்கிதான் புது ட்ரெஸ்ஸு. இதுக்கு எல்லா ட்ரெஸ் துப்பட்டா போட்டால் மேட்சாக இருக்குது, கலர் கலராக. இன்றைக்கி இந்த துப்பட்டா தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சரி, எல்லா கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். 12 ஆகி போச்சு, கிளம்புவோம். Oh, oh, oh.
வந்துடலான்னு. இப்போ மணி 6:30 போகுது, டைம் கூட தெரியல. இப்போதான் திரும்பி போயிட்டு இருக்கோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ புது வீடு இப்போதான் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. ஸோ நல்ல சாப்பாடு, ஃபுல் வெஜிடேரியன் தான் நாங்கள் பாவம் சொல்லி எங்களுக்காக வெஜிடேரியனாக சமைச்சு, அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து பேசிட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அவங்க கிளப் ஹவுஸ்லயே இப்போதான் திரும்பி வந்துட்டு இருக்கோம். இந்த வந்து மழை பெஞ்சிட்டு இருக்க அத்தர் வந்த இதில் வச்சு விளையாடிட்டு இருக்கா சன்ரூஃப், அவனுக்கு ஒரே எக்ஸைட். ஸோ இப்போ வந்து ஃபாஸ்டாக் நம்ம கிளம்புறதுக்கு ஃபாஸ்டாக் தேவை. ஸோ அதை கலெக்ட் பண்ணி நம்ம இந்த ஷோரூம் கார் ஷோரூம்லேருந்து வாங்கிட்டு போனோம். இன்னொன்று விஷயம் என்னன்னா, நம்ம இந்த கார் பூஜை போட்டு வாங்கி பூஜை போட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டிரைவ், ஆஃபீஷியலாக ஃபர்ஸ்ட் டிரைவ் நம்ம வந்து வந்திருக்கோம் வீட்டு விட்டு ஒரு ப்ராப்பர் டிரைவ். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் எங்கள் ஆனிவர்சரி போச்சு. ரொம்ப ஷார்ட் ஸ்வீட், ஒரு க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.